ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷுவாஜி பெட் கேர் நெட்ஒர்க் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஐஷு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் ஃபாக்ஸ் ஹவுண்ட் டாக் ப்ரீடை பற்றி தான் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கன் ஃபாக்ஸ் ஹவுண்ட் டாக் பிரீட். இந்த நாய் வகை நல்ல இண்டிபெண்ட்டாகவும் நல்ல லாயலாகவும் இருக்கும், கைண்டாகவும் எல்லாருக்கிட்டேயுமே பழகும். நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு நாய் வகை. இந்த பப்பியோடைய நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த அமெரிக்கன் டாக் ஹவுண்ட் எவ்வளோ வருஷம் வரையும் உயிர் வாழக்கூடியதுன்னா, 10-12 வருஷம் வரையும் உயிர் வாழக்கூடியது. இந்த நாய் வகை நிறைய கலர்ஸில் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கலர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ட்ரை கலர்ஸ், ஒயிட், ரெட், ப்ளூ, அப்புறமா ஒயிட் அண்ட் க்ரீம். இந்த கலர்ஸ்லலாம் இந்த நாய்க்குட்டிங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த அமெரிக்கன் ஃபாக்ஸ் ஹவுண்ட் டாக் எவ்வளோ ஹைட்லலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபீமேல் டாக்ஸ் வந்து 53-61 சென்டிமீட்டர் வரையும், மேல் டாக்ஸ் வந்து 56-64 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். அதே வெயிட் பார்த்திங்கன்னா, ஃபீமேல் டாக்ஸ் வந்து 20-21 கேஜிஸ் வரையும், மேல் டாக்ஸ் வந்து 29-34 கேஜிஸ் வரையும் இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாகை வளர்த்துறதுக்கு நிறையா ஸ்பேஸ் தேவை, நிறைய பிளேஸ் வேணும். மெயினாக வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் பிளேஸ்லலாம் இந்த நாய்க்குட்டியாக வளர்த்த முடியாது. இந்த அமெரிக்கன் ஃபாக்ஸ் ஹவுண்ட் டாக் ப்ரீட் எல்லா நாய்களை விட ரொம்ப ஒரு லவ்லியான ஒரு நாய் வகை. இது ஒரு சிறந்த நாய் வகைன்னே சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமெரிக்கன் ஃபாக்ஸ் ஹவுண்ட் டாக் ப்ரீடுக்கு ரெண்டு வகையான கோட் இருக்குது. என்னென்ன கோட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கோட், அப்புறமா ஹார்ட் கோட், இப்படின்னு ரெண்டு வகையான கோட்ஸ் இருக்குது. இந்த டாக் ப்ரீட் பார்த்தீங்கன்னா, மற்ற நாயங்கக்கிட்டேயும் அதுக்கப்புறமா கிட்ஸ் குழந்தைங்கக்கிட்டேயும் நல்லாவே பழகக்கூடியது. இந்த நாய்க்குட்டிக்கு சாப்பிட்றதுன்னா ரொம்பவே பிடிச்ச ஒன்று. அதே மாதிரி வெயிட் வந்து நல்லாவே போடும் இந்த நாய்க்குட்டி. அது மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கிட்ட நல்லாவே அன்பாக பழகும். இந்த பப்பிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எக்ஸசைஸ் வந்து அவ்வளோவா தேவைப்படாது, ஆப்ஷனல் தான். ஆனால் இந்த நாய்க்குட்டிக்கு நீங்கள் எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த நாய்க்கு கொஞ்சம் நல்லது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நாய் வகை வந்து இந்த குரூப்போடு சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுண்ட் குரூப்போடு சேர்ந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவுண்ட் குரூப் அதோட சார்ந்தது தான் இது. இந்த டாக் வந்து ஒரு கார்ட் டாக் கிடையாது. இந்த டாக் வந்து மற்றவங்க கிட்ட, வெளியாட்கள் கிட்டேயும், நெய்பர்ஸ் கிட்டேயும், அதுக்கப்புறமா வீட்டில் யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கிட்டே கூட இந்த நாய்க்குட்டி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகும். இந்த நாய்க்குட்டிக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோவா இருக்காது. கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு நாய் வகை தான். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் அமெரிக்கன் ஃபாக்ஸ் ஹவுண்ட் டாக் ப்ரீடை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.